இன்று காலை நான் விமானத்தில் வரும்போது ஒரு தமிழை பற்றி ஒரு ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட புத்தகம் படித்தேன். டேவிட் ஷுல்மான் என்ற ஒரு மிகப்பெரிய ஆய்வறிஞர் தமிழ் என்று தமிழ் மொழியினுடைய வரலாறை எழுதியிருக்கிறார். அவர் சொல்கிறார், உலகத்தில் வேறு எந்த மொழிக்குமே இல்லாத ஒரு சிறப்பு தமிழ் மொழிக்கு இருக்கிறது. தமிழ் மொழிதான் தான் வந்து தனக்கென்று ஒரு மனம் இருப்பதாக சொல்கிறது. தமிழ் மனம் என்று பெயர் அதற்கு. ஒரு மொழி தனக்கென்று ஒரு வாசனை இருப்பதாக சொல்லுகிற ஒரே மொழி உலகிலேயே தமிழ் மொழி மட்டும்தான் என்று ஒரு டேவிட் ஷுல்மான் சொல்கிறார். சொல்லிட்டு அவர் சொல்கிறார், மதுரையினுடைய சிறப்பு என்ன தெரியுமா? ஆண்டவரே, கடவுளே இந்த ஊருக்கு கவிஞராக வந்தார் என்பதுதான் சிறப்பு. இந்த ஊருக்கு கடவுள் கவிஞராக வந்து தானும் ஒரு கவிஞன் என்று கவிதை எழுதி என் கவிதைக்கும் இடம் கொடுங்கள் என்று சங்க பலகையில் இடம் கேட்டார் என்பதுதான் சிறப்பு என்று டேவிட் ஷுல்மான் சொல்றார். இவ்வளவு அரிய தமிழை, இவ்வளவு அரிய தமிழ் மொழியினுடைய இலக்கியங்களை, மொழியினுடைய சிறப்புகளை நாம் மறந்ததோடு நம் பிள்ளைகளுக்கு கற்றுத்தர மறந்து அந்த பிள்ளைகளுக்கு தமிழ் எழுத்தை வாசிக்கவே தெரியவில்லை. ஒரு பள்ளிக்கூட நிகழ்ச்சிக்கு போகிறேன். இரண்டு மாணவிகள் தமிழ் தாய் வாழ்த்து பாடுகிறார்கள். பாடிக்கொண்டிருக்கும் போதே திடீரென்று அவர்கள் கையில் இருந்த பேப்பர் கீழே விழுந்துட்டு பாட்டை நிறுத்திட்டாங்க. நான் வாங்கிய அந்த காகிதத்தை பார்த்தால் ஆங்கிலத்தில் தமிழ் தாய் வார்த்தை எழுதி வைத்திருக்கிறார்கள். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது, தமிழ் மொழியில் நம் வீட்டு பிள்ளைகள், அவர்கள் ஏதோ ஒரு நாட்டிலிருந்து தமிழ்நாட்டிற்கு படிக்க வந்தவர்கள் அல்ல, நம் வீட்டு பிள்ளைகளுக்கு நாம் தமிழ் கற்க மறந்திருக்கோம். தமிழ் சொற்கள் தெரியவில்லை, தமிழர்களுக்கு உணவு தெரியவில்லை. உலகிலேயே தான் சாப்பிடுகிற உணவு என்னவென்று தெரியாமல் சாப்பிடுகிற ஒரு இனமாக தமிழினம் இருக்கிறது என்றால் வெட்கப்படத்தான் வேண்டியிருக்கிறது. என்ன கிடைக்கிறது? சோறு கிடைக்கிறது என்கிறார்கள், சாப்பாடு போடுகிறார்கள் என்று. நீங்கள் உண்ணுகிற உணவில் இருக்கக்கூடிய அரிசி என்ன என்று கேட்டால் இளைஞர்களுக்கு யாருக்கும் தெரியாது. நான் ஒரு பெரிய பல்பொருள் கடைக்கு போயிருந்தேன். அந்த பல்பொருள் அங்காடியில் இருக்கக்கூடியதில் ஒரு கணவனும் மனைவியும் புதிதாக திருமணம் செய்தவர்கள் வந்திருக்காங்க. காரை விட்டு இறங்கி வந்து அவர்கள் அரிசி வாங்குகிறார்கள். புதுமண தம்பதிகள் இல்லையா, அவர்களுக்கு அது ஒரு வேடிக்கை. புதிதாக ஜாமான் வரும்போது வாங்க வரவங்க வந்து வந்து கடையில் கேட்குறாங்க அரிசி வேணும்னு. கடைக்கார பையன் விதவிதமான அரிசியை காட்டுறான். இந்த அரிசி எல்லாமும் நல்ல அரிசி தான், எது வேண்டும் என்று. உடனே அந்த கணவன் மனைவியை பார்த்து சொல்கிறான், நீ தானே எம்பிஏ, நீ தேர்வு பண்ணு அப்படின்னு. மனைவி உடனே சொல்கிறா, அதை ஃபோட்டோ எடுத்து கூகுளில் போடு, சர்ச் பண்ணி பார்ப்போம். கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்து நீங்கள் என்ன அரிசி என்று கண்டுபிடிக்க முடியுமா என்ன? கணவன் சிரிக்கிறான். சிரிச்சுட்டு உடனே கேட்குறான் வந்து அந்த கடைக்கார பையனே கேட்போன்ட்டு, தம்பி இதில் இந்த அரிசியில் எது சாப்பாட்டு அரிசி? சொல்கிறான், எல்லாமும் சாப்பாட்டு அரிசி தான், உங்களுக்கு என்ன அரிசி வேண்டும்? அவனுக்கு அவன் எம்எஸ்சி படித்திருக்கலாம், எம்டெக் படித்திருக்கலாம், அவனுக்கு என்ன தெரியாது தெரியுமா? தான் என்ன அரிசியை உண்ணுகிறோமோ அந்த அரிசி யார் விளைவித்தார்கள், எங்கிருந்து விளைந்தது, அதனுடைய பெயர் என்ன என்று தெரியாது. தெரியாததோடு அவன் தெரிந்து கொள்ள விரும்பவும் மாட்டான். செவ்வாய் கிரகத்தில் என்ன நடக்கிறது என்று தெரிந்து கொள்ள விரும்புவான். 100 ஆண்டுகளுக்கு அப்புறம் என்ன நடக்குது என்று தெரிந்து கொள்ள விரும்புவான். ஆனால் உண்ணுகிற உணவு எங்கிருந்து வந்தது என்று தெரிந்து கொள்ள மாட்டான். கடைக்கார பையன் சிரித்தபடி அவர்கள்ட்ட கேட்குறான், உங்களுக்கு என்ன தான் வேணும் என்று. உடனே அவர்கள் புத்திசாலி இல்லையா, அவர்கள் உடனே சொல்கிறாங்க என்ன அப்படின்னா, எந்த அரிசி விலை கூடவோ அந்த அரிசி கொடு. ஏனென்றால் இன்றைக்கு சம்பாதிக்கிறோம், நிறைய பணம் இருக்கிறது, நிறைய பணம் கொடுத்து வாங்குகிற அரிசி நல்ல அரிசி என்று யார் சொன்னது? படிக்காத கடை வேலை பார்க்கக்கூடிய ஒரு பையன் கேலியாக சொல்கிறான், பிரியாணி அரிசி தான் விலை கூட, அதை வச்சு சமைப்பீங்களா என்று. இவர்களுக்கு உடனே இந்த ரெண்டு பேரும் படித்தவர்கள் இல்லையா, அவர்களுக்குள்ள ஒரு சின்ன மோதல். அந்த பெண் சொல்றா, உனக்கு தான் அரிசியை பத்தி தெரியாது, எனக்கு தெரியும், ரெண்டு அரிசி இருக்கு, ஒன்னு சாப்பாட்டு அரிசி, இன்னொன்னு இட்லி அரிசி. இட்லி அரிசின்னு ஒரு அரிசி உலகில் விளைவா செய்கிறது இல்லையே. ஆனால் அவளுக்கு தெரிந்தது அவ்வளவுதான். நாம் நம் பிள்ளைகளுக்கு உலகம் தெரியாமல் வளர்த்திருக்கிறோம். ஃப்ரிட்ஜில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆப்பிள் பழங்களைப் போலவே அவர்களை வைத்து பாதுகாப்பாக வைத்து வெளியே எடுத்து வைத்திருக்கிறோமே தவிர, அவர்கள் தோட்டத்தில் தொங்குகிற ஒரு பழத்தை போல காற்றோடு இயற்கையோடு இணைந்து வளரவே இல்லை. நாம் செய்ய தவறியவற்றை கொஞ்சம் கொஞ்சமாக அனுமதித்துட்டு அவர்கள் வளர்ந்து பெரியவர்களான பிறகு நாம் அவர்களை பார்த்து சொல்கிறோம், உனக்கு எதுவுமே செய்ய தெரியவில்லையே, நீ எப்படி வாழப்போகிறாய் என்று. ஒரு வகையில் நாம் செய்த தவறு எல்லாவற்றையும் பள்ளி அல்லது கல்வி நிலையங்களிடம் ஒப்படைத்ததுதான். ஒரு பாதிதான் ஒருவனுடைய ஆளுமையை பள்ளியோ கல்வியோ உருவாக்கும், ஒரு பாதியை வீடுதான் உருவாக்கும், இலக்கியம்தான் உருவாக்கும், பண்பாடுதான் உருவாக்கும், அவன் படித்த சமய நல்ல கருத்துக்கள் தான் உருவாக்கும். அந்த காலத்தில் வீட்டில் பெரியவர்கள் இருந்தார்கள், வழிகாட்டினார்கள். ஒரு மனிதனுக்கு அவன் தாய் தந்தை கற்றுத்தருவதை விட அதிகமாக பாட்டியும் தாத்தாவும் கற்றுத்தந்து விடுவார்கள். 1 மாத காலம் நீங்கள் ஒரு தாத்தா பாட்டி வீட்டில் ஒரு பையனை விட்டு விடுங்கள், அவனுக்கு உலகம் நீங்கள் கற்றுக் கொடுத்ததை விட அதிகம் கற்றுக் கொடுக்கப்படும்.
அந்த தாத்தா பாட்டிகளுக்கு இன்றைக்கு இடமே இல்லை. அவர்கள் ஏதோ ஒரு இடத்தில் எங்கோ ஒரு மூலையில் இருக்கிறார்கள். புகைப்படங்களில் பேரன் பேத்திகளை பார்க்கிறார்கள், வாட்ஸ்அப்பில் பார்க்கிறார்கள், அல்லது ஸ்கைப்பில் பிள்ளைகளுக்கு கதை சொல்லுகிறார்கள். எங்கோ இருக்கக்கூடிய பிள்ளைகளோடு தொடர்பு கொள்ளக்கூடிய வந்த அந்த தொடர்பு சாதனங்கள் தான் பக்கத்தில் இருப்பவரை பார்க்காமல் இருக்கிறது. நான் ஜப்பானுக்கு போயிருக்க போது அங்கே இருக்கக்கூடிய புல்லட் ட்ரெயினில் போனேன். அந்த ட்ரெயின் ஒரு மணிக்கு 400-450 மைல் தூரம் போகக்கூடிய வேகமான ரயில். என் எதிரில் ஒரு முதியவர் ஒரு சின்ன பெட்டி, அந்த பெட்டியில் ஒரு பொம்மை உட்கார்ந்துட்டு வரார். நான் அவரிடம் கேட்டேன், ஐயா நீங்கள் எங்கே போயிறீங்க? டோக்கியோவுக்கு போயிறேன். ஹிரோஷிமாலேருந்து டோக்கியோக்கு வரார், 1000 மைல். எதற்காக போகிறீர்கள்னப்போ அவர் சொல்கிறார், ஜப்பானில் ஒரு பழக்கம் இருக்கிறது, மாதம் ஒரு முறை தாத்தாவோ பாட்டியோ பேரன் பேத்திகளை பார்த்து ஒரு பரிசு கொண்டு போய் கொடுப்போம். அதுபோல மாதத்தில் ஒரு முறை பேரன் பேத்திகள் தாத்தாவை பார்க்க வீட்டிற்கு வருவார்கள். எங்கள் தேசத்தில் நாங்கள் என்ன செய்தாலும் இதை கட்டாயம் கடைபிடிக்கிறோம் என்று சொல்கிறார்கள். யோசித்து பாருங்கள் நண்பர்களே, அவர்களுக்கு தொழில்நுட்பத்தில் வளர்ந்த அளவிற்கு உறவுகளை காப்பாற்றுவதிலும் உறவுகளை மேம்படுத்திக் கொள்வதிலும் உறவை பேண வேண்டும் என்பதிலும் எவ்வளவு அக்கறை இருக்கிறது. நாம் இங்கு இருக்கிறோம், நம்முடைய பெற்றோர்கள் கூப்பிடுகிற தொலைவில் இருக்கிறார்கள். அவருடைய பிறந்த நாள் நமக்கு தெரியாது, அவர்களுடைய வாழ்வில் நடக்கக்கூடிய எந்த இன்பங்களும் நமக்கு தெரியாது. தமிழ் இலக்கியம் தான் இதையெல்லாம் பதிவு செய்திருக்கிறது நண்பர்களே. திரும்ப திரும்ப ஒரு எழுத்தாளனாக நான் உங்களுக்கு சொல்வேன், தமிழில் எழுதப்பட்ட கதைகளுக்கு, தமிழில் எழுதப்பட்ட கவிதைகளுக்கு நிகராக உலகிலேயே இல்லை. அவ்வளவு மிகச்சிறந்த கதைகளும் கவிதைகளும் எழுதப்பட்டிருந்தாலும் வாசிக்கப்படவே இல்லை. குறிப்பாக இந்த கரிசல் பிரதேசத்திலிருந்து எத்தனை மகா கவிகள், எத்தனை எழுத்தாளர்கள், பாரதியில் தொடங்கி கி ராஜநாராயணிலிருந்து அழகிரிசாமியிலிருந்து அத்தனை எழுத்தாளர்கள், ஆனால் அவர்கள் யாரும் வாசிக்கப்படவே இல்லை. மாறாக யாரை வாசிக்கிறோம்? பொழுதுபோக்கிற்காக, கேளிக்கைக்காக, அல்லது கடந்து போவதற்காக. இதையெல்லாம் நான் என்ன சொல்வேன் தெரியுமா? நீங்கள் தியேட்டருக்கு போகும்போது பாப்கார்ன் வாங்கி சாப்பிடுங்கள், தவறே இல்லை. ஆனால் உங்கள் காலை உணவாக மதிய உணவாக பாப்கார்ன் தான் தருவேன் என்று யாராவது சொன்னால் ஏற்றுக்கொள்வீர்களா என்ன? இல்லையே. உங்களுக்கு உங்கள் ஆரோக்கியத்திற்கான உணவு போல உங்கள் அறிவிற்கு எது உகந்ததோ அதை தேடி படிக்க வேண்டும் என்ற எண்ணம் வேண்டும் இல்லையா? ஆனால் ஏன் அதை தவற விடுகிறீர்கள்? இந்த கு அழகிரிசாமி என்ற ஒரு எழுத்தாளர், கி ராஜநாராயணன் என்ற ஒரு எழுத்தாளர், இருவரும் ஒரே ஊரை சேர்ந்த எழுத்தாளர்கள். அந்த ஊருக்கு ஒரு முறையான பேருந்து கூட கிடையாது, பேருந்து வசதி கூட இல்லாத ஒரு சின்ன குக்கிராமம். இரண்டு அடுத்தடுத்த வீட்டு பையன்கள் ஒன்றாக வளர்ந்து ஒன்றாக எழுதி இரண்டு பேருமே சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கிறார்கள். இந்தியாவிலே வேறு எங்குமே இப்படி நடந்ததே கிடையாது. அந்த இரண்டு எழுத்தாளர்களும் ஒரே ஊரில், அந்த ஊரில் அப்படி இரண்டு பேர் சாகித்ய அகாடமி வாங்கியிருக்கிறார்கள் என்ற ஒரு விளம்பர பெயர் கூட கிடையாது. சாலையில் அவர்கள் அந்த இடத்தை கடந்து போகிறவர்களுக்கு இதுதான் கோ அழகிரிசாமி பிறந்த ஊர், இதுதான் கே ராஜநாராயணனுடைய சொந்த ஊர் என்ற ஒரு அறிவிப்பு பலகை கூட கிடையாது. ஆனால் அந்த எழுத்தாளன் எப்பேற்பட்ட எழுத்தாளன் தெரியுமா? வாழ்வினுடைய சகல விஷயங்களையும் மிக நுட்பமாக நாம் பார்க்க தவறிய எல்லாவற்றையும் எழுதியவர். ஒரு பையன் அவன் நகரத்துக்கு வந்து, அப்பா அம்மாலாம் ஊரில் இருக்காங்க, நகரத்துக்கு வந்து வாழ ஆரம்பிச்சிட்டான். எப்போவாவது ஊருக்கு போகணும்னு தோணும், போகமாட்டான். 5 ஆண்டுகள் 6 ஆண்டுகள் ஆயிடுச்சு, போகவே இல்லை. இவன் மனைவி, இவன் பிள்ளை, இவன் வாழ்க்கைன்னு போயிட்டே இருக்கு. ஊர்லேருந்து அப்பா அப்பப்போ ஊரில் திருவிழா நடக்குது வாப்பான்னு கடிதம் போடுவார், ஊரில் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுன்னு போடுவார். இவன் ஒன்றுமே செய்ய மாட்டான். ஒரு நாள் இவன் மனைவி சொல்கிறான், உங்கள் அப்பா அம்மா ஊரில் இவ்வளோ தூரம் சொல்லிகிட்டே இருக்காங்களே, போயிட்டு வாங்க அப்படின்னு. அப்பா அம்மாவிற்கு உடைகளை வாங்கி கொண்டு இனிப்பு எல்லாம் வாங்கிட்டு இவன் ஊருக்கு போகிறான். ஊரில் போய் எல்லாவற்றையும் அப்பா அம்மாவிடம் கொடுத்தால் தன்னை வரவேற்பார்கள், சந்தோஷமாக வைத்துக் கொள்வார்கள், ஆனந்தப்படுவார்கள் நினச்சி ஊரில் போய் இறங்கி வீட்டுக்கு போகிறான். இவனை பார்க்கிறார்கள், பார்த்து பேசக்கூட மறுக்கிறார்கள், பார்த்துட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. இவனுக்கு புரியலை, இத்தனை வருஷம் கழித்து வீட்டுக்கு போகிறோம், வீடு வரவேற்க மறுக்கிறதே. அவனாக நினைத்து கொள்கிறான், கோபம் இருக்கத்தானே செய்யும், ஒரு நாளில் தனிந்து விடும்ட்டு தான் கொண்டு வந்த பொருளையெல்லாம் வீட்டில் கொடுத்துட்டு வெளியே போய் நண்பனை பார்க்கிறான். எப்படி பார்க்காங்க? அப்பா அம்மா நல்லா தான் இருக்காங்கன்னு சொல்கிறான். நீ இல்லைங்கிற வருத்தத்தை தாண்டி அவர்கள் வந்து எப்போதும் உன்னை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னு. இவன் மதியானம் போகிறான், இவனுக்கு பிடித்தமான உணவெல்லாம் தயாராகி இருக்கிறது, ஆனால் பரிமாற மறுக்கிறார் அம்மா. நீயே போட்டு சாப்பிட்டுக்கோப்பா அப்படின்னு. ஏம்மா நீ தானம்மா எப்பவும் போடுவேன்னா? அதான் சொல்கிறான், ஏன் ஞாபகம் இப்போ தான் வருதா? உன் மொண்டாட்டி போட்டு தானே நீ சாப்பிடுவ, இப்போ கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்ல அவளைன்னு திட்டுறாங்க. இவன் வேறு வழியே இல்லாமல் அந்த அவமானத்தை சகித்து கொண்டு வீட்டில் சாப்பிட்றான், இருக்கிறான். உண்மையில் இவனுக்கு அந்த இரவு தங்குவதற்குள் ஏன் பெற்றோர்கள் தன்னை வெறுக்கிறார்கள்னு பிடிக்கவே இல்லை. இவன் வாங்கி கொண்டு வந்த புடவையை அம்மாவிடம் கொடுத்து உனக்காக வாங்கி கொண்டு வந்தேன்னு தான் அந்த அம்மா சொல்கிறாங்க. ஏன் நான் புடவையே கட்ட மாட்டேன்னா, இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ தான் உனக்கு ஞாபகம் வந்துச்சா, வச்சுக்கோ அப்படிங்கிறாங்க.
அப்பா கோவித்துக் கொள்கிறார், அம்மா கோவித்துக் கொள்கிறார், அவனுக்கு புரியவே இல்லை. மறுநாள் அவன் வந்து ஏன் வந்தோம் என்று ஊருக்கு திரும்பி போகிறான். பேருந்து நிலையத்துக்கு போகிறான். பேருந்து நிலையத்தில் அவன் அப்பா வழி அனுப்ப போகிறார். அப்பாவிடம் சொல்கிறான், உங்களுக்கு வயதாகி விட்டது, இதை நீங்கள் மறந்துட்டீங்க. நீங்கள் இன்னும் வீராப்போடு, இன்னும் கோபத்தோடு, இன்னும் பிள்ளைகள் மீது கோபத்தை காட்டி கொண்டு, வெறுப்பை காட்டி கொண்டு இருக்காதீங்க, தயவு செய்து மாறிடுங்க அப்படின்னு சொல்கிறார். அந்த அப்பா அமைதியாக சொல்கிறாரு, உன்னை படிக்க வச்சனல? ஆமான், படித்தவன் தானே நீ. படித்தவர்களால் கூட ஏன்பா பெற்றோர்களை புரிந்து கொள்ளவே இல்லை? ஏன்பா, நான் தான் வந்தனே, தேடி வந்தனே என்னும் போது அவர் சொல்கிறார், அழகர் சாமி 50 வருடங்களுக்கு முன்பு எழுதின கதை என்பர்களே, அவர் சொல்கிறார், சந்தோஷங்களை பகிர்ந்து கொள்வதற்கு வாருங்கள் என்று மட்டும்தான் நாங்கள் பிள்ளைகளை அழைக்கிறோமே தவிர, பிரச்சனைகளை துக்கங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று கேட்கவே இல்லை. நாங்கள் எப்போதுமே பிள்ளைகளை சந்தோஷங்களை ஒன்றாக கூடி வைப்போம். திருவிழாவின் போது, நல்ல நாட்களின் போது, பண்டிகையின் போது ஒன்றாக கூடியிருப்போம், ஒன்றாக உணவருந்துவோம், ஒன்றாக சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வோம். எங்கள் பிரச்சனைகளை, எங்கள் நோவை, எங்கள் வழியை நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என்றுதான் சொல்கிறேன். தம்பி, உனக்கு ஒன்று புரியவே இல்லை. என்னன்னா, நானும் உன் அம்மாவும் மட்டும் வீட்டில் இருக்கிறோம். எனக்கு கோபம் வந்தால் நான் உன் அம்மாவை திட்டுவேன், உங்கள் அம்மாவுக்கு கோபம் வந்தால் என்னை திட்டுவார்கள். நாங்கள் இரண்டு பேரும் திட்டுவதற்கு ஒரு ஆள் வேண்டும் இல்லையா? அதனால் நீ இன்னைக்கு வந்திருக்க, ரெண்டு பேரும் உன்னை திட்டுறோம். வருடமெல்லாம் உன்னை புகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தாயும் தந்தையும் திட்டுவதற்காக உன்னை தவிர வேறு யாரை போய் பார்த்து திட்ட முடியும்? சொல்லிட்டு அவர் சொல்கிறார், நீ இன்றைக்கு ஒரு நாள் உன்னை திட்டுவதாக கோச்சிக்கிற. எல்லா பெற்றோர்களும் பிள்ளைகளை அவர்கள் முகத்துக்கு நேராக புகழவே மாட்டார்கள், ஆனால் அவர்கள் முதுகிற்கு பின்பாக வாழ்நாள் எல்லாம் புகழ்ந்து கொண்டே தான் இருப்பார்கள். ஏன்னா அவர்களுக்கு தன் பிள்ளை கொடுத்த உடை மிகப்பெரியது, பிள்ளை கொண்டு வந்த பொருட்கள் மிகப்பெரியது. எல்லாவற்றையும் தாண்டி அந்த உடையை அந்த அம்மா இன்னொரு 100 தடவை 100 பேரிடம் காட்டப்போகிறாள், என் மகன் வாங்கி கொடுத்தான் என்று. ஆனால் அவனிடம் போய் ஒரு வெள்ளைக்கார பெண்மணியைப் போல, நீ எனக்கு வாங்கி கொடுத்ததுக்காக நன்றி என்றோ, உங்களை கட்டி அணைத்து நீங்கள் வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி தெரிவித்திருக்கிறாய் தம்பின்னு சொல்லவே மாட்டார்கள். அந்த காலத்து மனிதர்களுடைய பழக்கமே அவர்கள் மொழியை குறைவாக பயன்படுத்துவார்கள் என்பதுதான். அவர்களுக்கு தெரிந்த மொழி மௌனம்தான். அவர்கள் பேசாமலே எல்லாவற்றையும் சொல்லிவிடக்கூடியவர்கள். பேசியே சொன்னாலும் புரியாத ஒரு தலைமுறைக்கு பேசாத தலைமுறையை புரியவே புரியாது நண்பர்களே. அப்படி என்றால் அவர்களுக்கு என்ன கற்றுத்தர வேண்டும்? பேச கற்றுத்தந்து விட்டது கல்வி, பேச தற்றுவிட்டது தொலைக்காட்சி, பேச தற்றுவிட்டது உங்கள் கையில் இருக்கக்கூடிய செல்போன். மௌனத்தை தான் கற்றுக்கொடுங்கள் என்று சொல்லுவேன். மௌனம் என்பது இந்த உலகிலேயே மிக அதிக எடை உள்ள ஒரு பொருள். ஒரு மனிதனுடைய மௌனத்திற்கு எவ்வளவு எடை இருக்கும் என்று யாராவது தட்டில் பரிசோதனை செய்து பார்த்தால் நீ எடுக்கவே முடியாது. அதிலும் குறிப்பாக பெண்கள் மனதில் இருக்கக்கூடிய மௌனம் இருக்கிறது இல்லையா, அதனுடைய எடை மிக கனம். அவர்கள் வாழ்நாளில் சொல்லாத அத்தனை விஷயங்களையும் மௌனமாக புதைத்து விடுகிறார்கள், மௌனமாக மனதிற்குள்ளேயே வைத்திருக்கிறார்கள். நிறைய நேரத்தில் அந்த மௌனம் என்றாவது புரிந்து கொள்ளப்படும் என்று காத்திருக்கிறார்கள். இந்த உலகமே மௌனத்தின் வழியாகத்தான் ஒன்றை கடத்த விரும்புகிறது. மாபெரும் மலை ஒருபோதும் சத்தமிடுவதே இல்லை, அது நிசப்தமாக இருக்கிறது. நீங்கள் கத்தினால் உங்களுடைய குரல் தான் கேட்குமே தவிர மலையினுடைய குரலை ஒருபோதும் நீங்கள் கேட்கவே முடியாது. மலை மிக மௌனமானது என்றால் மௌனத்தை நீங்கள் இந்த தலைமுறைக்கு கற்றுத்தரவே இல்லை. கற்றுத்தருவதற்கு என்ன செய்ய வேண்டும்? குறைவாக பேச கற்றுத் தொடுங்கள், சொற்களை ஆராய்ந்து பேச கற்றுத் தொடுங்கள், இன்னும் சொல்ல போனால் சொல்லினுடைய அர்த்தம் தெரிந்து பேச கற்றுக் கொடுங்கள். நாம் எல்லோரும் வேலை பார்க்கிறோம், எல்லோருக்கும் ஒரு காரணம்தான் இருக்கிறது, சம்பளம் வாங்குவதற்காக என்று. அந்த சம்பளம் என்ற சொல், சம்பா என்றால் அரிசி, அழம் என்றால் உப்பு. ஒரு காலத்தில் அரிசியும் உப்பும் கூலியாக வாங்கினார்கள், அதற்கு கொடுக்கப்பட்ட பெயர்தான் சம்பளம். இன்றைக்கு நீங்கள் கூலியாக உப்பும் அரிசியும் வாங்கவில்லை, ஆனால் அதையே சொல் இருக்கிறது. அன்றைக்கு ஒரு சொல் இன்றைக்கு வேறு அர்த்தத்தில் பயன்படுகிறது. ஆண்டாளுடைய காலத்தில் அந்த சொல் நாற்றம். நாற்றம் என்றால் மனம் என்றிருந்தது. கற்பூரம் நாறுமோ, கமலப்பூ நாறுமோ என்று சொல்லுகிறாள். நாற்றம் என்றால் இன்றைக்கு துர்நாற்றம் என்று மாறிடுச்சு. சொல்லினுடைய அர்த்தம் தெரிந்து, சொல்லின் பொருள் தெரிந்து, சொல்லும் இடம் தெரிந்து, எல்லாவற்றையும் தாண்டி சொல்லை கையாள தெரிகிற தலைமுறையாக நாம் வளர்ந்தால் நம்மிடம் மாற்றம் உருவாகும். நம்மிடம் உருவான மாற்றம் நம்மை தொடர்ந்து நம் சமூகத்திலும் எதிரொலிக்க தொடங்கும். நல்ல விஷயங்கள் அப்படித்தான் இருந்த நண்பர்களே. நமக்கு உருவான அத்தனை மாற்றங்களும் அந்த மாற்றங்களை செய்தவர்கள் தன்னளவிலேயே அதை செய்து காட்டினார்கள். விவேகானந்தராக இருந்தாலும், ராமகிருஷ்ண பரமஹம்சராக இருந்தாலும், மகாத்மா காந்தியாக இருந்தாலும், பெருந்தலைவர் காமராஜராக இருந்தாலும்,
அவர்கள் கடைபிடித்த எல்லா மாற்றங்களையும் அவரிடமிருந்தே தான் தொடங்கினார்கள். நான் என்றைக்குமே காந்தியை தான் என்னுடைய வாழ்நாள் என்னுடைய மிகப்பெரிய ஆதர்சமாக கருதுகிறவன். காந்தி எல்லா தருணங்களிலும் தன்னைத்தான் பரிசோதனைக்கு உட்படுத்திக் கொண்டார். அவர் கழிப்பறையை சுத்தம் செய்தார். இந்திய அரசியல்வாதிகளில் யாராவது ஒருவர் தன் கழிப்பறையை தானே சுத்தம் செய்த ஒரு மனிதன் இருக்கிறாரா? ஒரு முறை கூட தன் வாழ்நாளில் அவர் விமானத்தில் போனதே இல்லை, விமானத்தை பயன்படுத்தியதே இல்லை. மூன்றாம் வகுப்பு ரயில் பெட்டியில் ரயிலில் தான் பயணம் செய்திருக்கிறார் என்றால் எந்த அறத்தை அவர் போதித்தாரோ அதை தன் வாழ்நாளில் தானே கடைபிடித்தார், தானே செய்து காட்டினார். அவர் செய்து காட்டிய நெறி அவரை மாற்றியதோடு உலகையும் மாற்றியது. நான் என்னுடைய உரையினுடைய தொடக்கத்திற்கு வந்தது போல திரும்பவும் வருகிறேன். மாற்றங்களை உங்களிடம் தொடங்குங்கள், உங்கள் வீட்டில் தொடங்குங்கள், உங்கள் பிள்ளைகளிடம் தொடங்குங்கள். நீங்கள் மாறத் தொடங்கும் போது நீங்கள் மட்டுமல்ல இந்த உலகமும் மாறும். நன்றி நண்பர்களே, வணக்கம்.